அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்தை வச்சு நாம் வசியம் பண்ண போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது உங்கள் எண்ணப்படி ஆசைப்படி அவங்க நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயந்திரத்தை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இயந்திரத்தை வரையிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு செப்புத்தகடு. ஒரு சின்ன செப்புத்தகடு இருந்தால் போதும். அதாவது உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தரை நிரந்தரமாக உங்கள் பக்கமே வசியமாக்கி கொள்ளலாம். இது வந்து ரொம்ப ரகசியமாக பண்ணக்கூடிய ஒரு முறை. இது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாத மாதிரி பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான இயந்திரம். இது மிக பழமையான ஒரு இயந்திரம் நண்பர்களே. அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தை நீங்கள் வரையக்கூடிய நாள் நேரம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. ஒருதல பட்சமாக லவ் பண்ணுறவங்க, கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கிற மனைவி அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிற கணவன், அதாவது காதலிச்சுட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியான நண்பர்களுக்காக இந்த முறையை பயன்படுத்தலாம். இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், திங்கட்கிழமை பண்ணலாம், புதன்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த கிழமையில் வந்தாலும் நீங்கள் தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுப உரையில் பண்ணுங்கள். இது வந்து சுத்தமாக இருக்கும்போது பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுடுங்க. சுத்தமாக இருந்து கிழக்கு முகமோ வடக்கு முகமாகவோ அமர்ந்துக்கோங்க. மை தீர்ந்து போன பேனாவை ஒன்று எடுத்துக்கோங்க. மை தீர்ந்து போன பேனாவை எடுத்துக்கிட்டு பூஜையில் கூட உட்காந்து பண்ணலாம், அல்லது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இது காலையிலே முடிச்சிடணும். அதனால தான் காலையிலே குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது செஞ்சு முடிச்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த செப்பு தகடை எடுத்து இயந்திர சாப நிவர்த்தி மந்திரம் இந்த பதிவில் நாம் கொடுத்துருக்கோம். பன்னீராலையோ அல்லது பசும் பாலாலையோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திர சாப நிவர்த்தி மந்திரம் ஒரு 11 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரத்தை மை தீர்த்து போன பேனாவால் கிரிக்கோங்க. அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது, எழுத்து பிழையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மனசில் பதிவு வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் பெயர்களை எழுதணும் கீழே. ஒரு ஆண் உருந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் எந்திரத்துக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும், பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும். பெண் வந்து ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும், ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும். பண்ணி முடிச்சப்பறம் பூஜையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு திராட்சையோ அல்லது வெற்றிலை பாக்கு பழமோ இதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் லேமினேஷன் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா லைஃப் டைம் வரைக்கும் அவங்க உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க. உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க, உங்கள் ஆசைக்கு இணங்க நடப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எனக்கு அனைவரும் வசியமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயந்திரத்தை பெயர்கள் போடாமல் நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அனைவரும் உங்களுக்கு வசமாக இருப்பார்கள். உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். ஆண் பெண் வசியத்திற்குரியது. பெண்களையும் வச்சுக்கலாம், ஆண்களையும் வச்சுக்கலாம். ஒரு பேப்பரில் வச்சு மடித்து டேப் போட்டு வச்சுக்கோங்க. வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது லேமினேஷன் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்க்ரீனில் பார்க்குற இயந்திரம் தான் ஏற்கனவே மந்திர சாபம் நிவர்த்தி மந்திரம் போயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இயந்திரத்தை பொறுமையாக வரைங்க, நிதானமாக வரைங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அழகாக வரைஞ்சி அதுக்கப்புறம் பூஜையில் வச்சு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். 100% பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. வாரத்துக்கு ஒருவர் சாம்பிராணி காமிங்க போதும். இதற்கு மந்திரங்கள் எதுவும் கிடையாது. வசியமே தேவைப்படுறவங்க எங்களுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதில் எங்களை தொடர்பு கொண்டீங்கனாக்கா அதற்கு உண்டான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தரோம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.